18,000 மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom. ஒவ்வொரு ஊர்ல பாத்தீங்கன்னா எனக்கு சாட்லாம் பிடிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. சாட்ல ஐ லவ் யூ கஸ்தூரி அந்த மாதிரி சொல்லி ஆடியன்ஸ். இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பீங்கல்ல, இந்த மாதிரி சாட்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம் வாங்குவீங்க நீங்கள்? 3,000 ரூபாயிலேருந்து 3,500 ரூபா வரைக்கும். பாய்ஸ்க்கு வந்து கம்மி தான், அதே 1,000. கேர்ள்ஸுக்கு வந்து காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்யூம் மட்டுமே 5,000 ரூபா போட்டு எடுப்பாங்க. இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்க யாருக்குமே ஒன்று அம்மா இருக்காது, இல்லை ஒன்று அப்பா இருக்காது, யாரும் கேட்க மாட்டாங்க, இல்லைனா கைட்டு விட்ருவாங்க. அப்படியேப்பட்ட பொண்ணுங்க தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இருப்பாங்க அதிகமாக. யாரும் வசதியான பொண்ணுங்க எல்லாம் இல்லை, இல்லை கஷ்டமான பொண்ணுங்க தான் இங்கே இருக்காங்க. லாஸ்டில் வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மட்டையெல்லாம் பிரித்து விடுறது, இந்த எட்டி பார்க்குறது, இந்த போட்டிருக்க இதெல்லாம் பிச்சு விடுறது, இதெல்லாம் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ இந்த ஃபீல்டை பொறுத்தவரை உடைகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த உடைகள் வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு, அசிங்கமாக இருந்துச்சு, வெக்கமாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அதை சகிச்சுக்கிறேன். வீட்டை சுற்றி நினச்சி பார்க்கும் போது அதை விட இது ஒன்றும் பெருசாக தெரியல. 11 மணி 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2 மணிக்கு முடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. கண்டினியூஸான்னு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் வரும், 4 மணி நேரமும் வரும். அந்த முடித்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு, அது வரைக்கும் சாப்பிட மாட்டோம். நாங்கள் இந்த டான்ஸ் பண்ணுறதை விட அந்த ட்ராவல்னு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மென்சஸ் டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஆடுறது பார்த்தீங்கன்னா அதை விட கஷ்டமே. இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். நேர்களே, பொதுவாக கிராமப்புறங்களில் ஆடலும் பாடல் நிகழ்ச்சி அப்புறம் ரெக்கார்ட் டான்ஸ் இந்த மாதிரியான நிகழ்ச்சிலாம் பார்த்துருப்பீங்க. இந்த நிகழ்ச்சியில் யாருக்கு அதிக டாஸ்க் இருக்கும் அப்படின்னா பெண்களுக்கு மட்டும்தான். டாஸ்க்கு மட்டும் இல்லாமல் அதிகமான அந்த ஹராஸ்மெண்ட், பாலியல் சீண்டல்கள், அப்புறம் நிறைய கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கிறது அப்படின்னா அந்த பெண்களுக்கு மட்டும்தான். ஸோ இப்படி அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, அவங்க எவ்வளோ டாஸ்க்கு அவங்களுக்கு அதில் இருக்குது அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா பிஎஸ் கார்த்திக் அதேடி பாய்ஸ் குழுவினருடைய கஸ்தூரி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க வந்திருக்காங்க. வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார். இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, இந்த நடனக்குழுல வந்து இணைஞ்சதுக்கு என்ன காரணம் சார்? டான்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கூல் டைம் தான். ஸ்கூலில் தான் ஃபஸ்ட் டைம் நான் டான்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம்தான் நான் வந்து ஸ்டேஜின் வந்ததே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸ்டேஜ் டான்ஸ் வந்து ஸ்டேஜ் டான்ஸ் வந்து பிடிச்சிருச்சு, அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன், அவ்வளோதாங்க சார். ஆனால் நீங்கள் வந்து ஆடிட்டு இருக்கும்போது உங்கள் முன்னாடி வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ எல்லாருமே உங்களை வந்து ஒரே மாதிரி பார்க்கறது கிடையாது. சில பேர் உங்களை நம்ம வீட்டு பொண்ணை ஆடுற மாதிரி பார்ப்பாங்க, சில பேர் வந்து ஒரு பெண்ணாக பார்ப்பாங்க, சில பேர் இந்த பொண்ணு ஆரங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு செக்ஸி ஆடுது அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இப்படி வந்து பெண்ணை வந்து ஒரு பொருளாக பார்க்குறவங்கள நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு என்ன, அதாவது நம்மளும் பொண்ணு தான் சரிங்களா. நல்லபடியாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா பார்க்குறவங்களும் இருக்காங்க, கேவலமாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. உண்மையாக சொன்னால் என்ன, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிலாம் ஆடுறாங்க, அந்த மாதிரி கேவலமாக நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த சைடு பார்த்தா நான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். அதான் நான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, இந்த இடத்துல நம்ம இப்படி தான் ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கு. நம்ம அதை மட்டும்தான் பார்ப்போமே, இந்த இடத்துல இப்படி பண்ணாதான் நம்ம அந்த இடத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். இந்த இடத்துல நம்ம எப்படி வின் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தாங்க சார் பார்ப்போம். ஆனால் இந்த காஸ்ட்யூமு அப்புறம் இந்த மேக்கப், ஸோ இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? ஏன்னா ஆடலும் பாடலும் அப்படின்னாலே காஸ்ட்யூம் அப்படி ஒரு மாதிரியாக ஜிகுஜிங் அப்படி ஜொலிக்கும். ஸோ அந்த காஸ்ட்யூம் செலெக்ஷன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சாங்க் ஏற்ற மாதிரி இதாங்க சார் போடுவோம். அதாவது ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு இதுதான் நல்லா இருக்கும், இதுதான் செட் ஆகும் அப்படின்றது தெரியும்ல எல்லா டான்ஸஸ்க்கும். சாங்க் ஏற்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு காஸ்ட்யூம் வந்து சாங்க் ஏற்ற மாதிரி போடுவோம். நான் அப்படி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி போடுவோம், இதுதான் ஸ்டேஜுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் செலக்ட் பண்ணி எடுப்போம். ஓகே. இப்போ உங்களோட கண்ணோட்டத்தில் இந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து நீங்கள் எந்த எப்படி பார்க்குறீங்க? நம்ம இது தொழிலாக நம்ம பார்க்குறோம், அவ்வளோ. இது நீங்கள் கேட்டதுக்கு இது நான் ஆன்சர் இதுதான் பண்ண முடியும். எனக்கு நம்மளை பொறுத்தளவு இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குல்ல, நம்மளுக்கு இதுதான் தொழில். சரஸ்வதி அப்படி சொல்லுவாங்க, நம்ம கலை தொழில் இதுதான். எங்களை பொறுத்தளவுக்கு இதுதான் கலை. கலை தொழிலாக மட்டுமே தான் நாங்கள் இதை நினைக்கிறோமே தவிர வேறு எதுவும் இல்லைங்க சார். நம்மளுக்கு என்டர்டைம்லாம் கிடையாது, இது வந்து ஒரு நம்மளுக்கு கலை,
அதே தான். இப்போ நீங்கள் அந்த ஆடலும் பாடலும் நீங்கள் வெவ்வேறு ஊர்களை போடுவீங்களே, இப்போ அந்த சமயங்களில் வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போதோ மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போதோ வந்து நிறைய பேர் எட்டி பார்க்கறது, சீண்டல்கள் பண்ணுறது, சத்தம் போகிறது, இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துவாக்கில் நம்ம நிறைய செய்திகள் கேள்விப்படுவோம். ஸோ உங்களுக்கும் சரி உங்களோட டீம்மேட்ஸ்க்கும் சரி இந்த மாதிரி சமூகங்கள் நடந்திருக்கா? கண்டிப்பாக இது வந்து எல்லா ஸ்டேஜ்லேயுமே நடக்குது. இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து ப்ளஸ், ஓகேங்களா? எனக்கு அதாவது நம்மளுக்குன்னு வந்து மைனஸ் அப்படின்னு நடக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் நடக்கிற வரைக்கும் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, அவங்க என்கரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறோம். அவங்க என்கரேஜ் பண்ணுறதுக்காக இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறோம். லாஸ்ட்டில் வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த மட்டையெல்லாம் பிரித்து விடுறது, இந்த எட்டி பார்க்குறது, இந்த போட்டிருக்க இதெல்லாம் பிச்சு விடுறது, இதெல்லாம் மாதிரி பண்ணுவாங்க. இது ஒன்று மட்டும் தான் நம்மளுக்கு அந்த மனசு கஷ்டப்படுற அந்த ஒரு விஷயம், இது மட்டும்தாங்க சார். அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இது மட்டும் அவங்க ஆடியன்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். எல்லா ஊர்லேயும் சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு சில ஊரில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஓப்பனிங்லேயும் அந்த ஒரு சில பேர் வந்து எட்டி பார்க்கறது, ஹராஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறது, சீண்டல்கள் பண்ணுறது, கத்துறது, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிளம்பும்போது என்ன நடக்கும்? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்டோம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வெளில வந்துருவாங்க, போயிடுவாங்க. இருந்தாலும் இது டிஸ்டர்ப் தானே, டிஸ்டர்ப் தான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எட்டி பார்க்குறது எல்லாமே டிஸ்டர்ப் தானே. சொல்லி வெளியில் வந்ததுக்கப்புறம் என்னென்னா, நம்ம ரசிகர்கள் வந்து செல்ஃபி இது மட்டும் நிற்பாங்க, செல்ஃபிக்காக நிற்பாங்க. அதுவும் நம்ம கிளம்பும் போது நம்மளுக்கு விருப்பம் அப்படின்னா நம்ம எடுக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம கிளம்பலாம், அப்படின்னு அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ரெக்கார்ட் டான்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டினியூஸாக எத்தனை மணி நேரத்துக்கு இருக்கும்? கண்டினியூஸான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரிங்க சார். இப்போ மெயினில் வந்துட்டு இப்போது சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இந்த சரௌண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 7 to 10, 7 to 10 அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, அந்த ஒரத்தநாடு இந்த லைன் பார்த்தீங்கன்னா 11 to 12 ஸ்டார்ட் பண்ணி 2 முடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு மாதிரி. ஆனால் இப்போது கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 to 10 தாங்க சார், 10 க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு குறைஞ்சபட்சம் 3.5 to 4 வரும், 4 வரும். ஃபங்க்ஷன் முடித்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோமே. நம்மளுக்கு 10 முடிஞ்சாலும் சரி, 2 முடிஞ்சாலும் சரி, அந்த முடித்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. அது வரைக்கும் சாப்பிட மாட்டோம், தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குவீங்க நீங்க? நம்மளுக்கு 3 to 3.5 வரைக்கும் சார், கேர்ள்ஸ்க்கு 3000 இருந்து 3500 வரைக்கும். இதே பசங்களுக்குன்னா? பாய்ஸ்க்கு வந்து கம்மி தான், அதே 1000. அது என்ன ஒரு டிமாண்ட், கேர்ள்ஸ்க்கு மட்டும் அதிகம் பாய்ஸ் கம்மி அப்படின்றது? பாய்ஸுக்கு அது ஆனால் கஷ்டப்படுறது அவங்க தான். இது கேர்ள்ஸுக்குன்றது வந்து பாய்ஸை விட கேர்ள்ஸுன்றது வந்து கம்மி. இப்போ பாய்ஸுன்றது வந்து நிறைய டீம், எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய டீம் இருக்கும். ஒரு டீம் அப்படின்னு செலக்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா 10 எப்படி இருந்தாலும் வந்துடுவாங்க. அதே நம்ம கேர்ள்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், கேர்ள்ஸ் வந்து ரேர் தான், கம்மி தான். அதனால கேர்ள்ஸுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கூட. ரெண்டாவது அவங்க காஸ்ட்யூம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்க கேர்ள்ஸுக்கு வந்து காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்யூம் மட்டுமே 5000 போட்டு எடுப்பாங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறாங்கள காஸ்ட்யூம் மட்டுமே 5000 அப்படின்போது அவங்க அதுக்கேற்ற மாதிரி. கேர்ள்ஸ்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டீங்களே, கேர்ள்ஸ்னா அது கொஞ்சம் பாய்ஸை விட கொஞ்சம் ஒரு படி கூட அப்படின்னா கேர்ள்ஸ் கொஞ்சம் அமௌண்ட்டு ஜாஸ்தி தான், ரிஸ்க் ஜாஸ்தி, அதனால அமௌண்ட்டும் ஜாஸ்தி. ஓகே, இன்னொரு விஷயம் கேட்க நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஆடலும் பாடலும் போகிறீங்க, அந்த சமயங்களில் அந்த மாதவிடாய் காலம், அந்த பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது, அந்த மாதிரி சமூகங்கள் நடந்திருக்கா? கண்டிப்பாக அதிகமாக நடக்குங்க சார். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓவர் பெயினாக இருக்கும், அந்த பெயின்லேயுமே பண்ணணும், பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ரொம்ப நாங்கள் இந்த டான்ஸ் பண்ணுறதை விட அந்த ட்ராவல்னு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மென்சஸ் டேட்லலாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஆடுறது பார்த்திங்கன்னா அதை விட கஷ்டமே. இருந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் வாங்கிட்டோம், டேட் வாங்கியாச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம பண்ணி தானே ஆகணும். கண்டிப்பாக அந்த கஷ்டத்தோட கஷ்டமாக அதையும் பண்ணிடுவோம். இப்போ பொதுவாக நீங்கள் ஆடலும் பாடலும் வந்து ஒரு கிராமத்துக்கு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சி முடியும் போது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய தலைக்கட்டு, கிராமத்து அதிகாரி, அந்த மாதிரி யாருன்னா வந்து அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்ட சம்பவங்கள் எதாவது நடந்திருக்கா? ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்கே கேள்விப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி ஆடலும் பாடல் நிகழ்ச்சி வர்றவங்கக்கிட்ட அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனுஷங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ நடந்திருக்கா, நீங்கள் எதனா பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் கேட்டது வந்து உண்மைதான். இந்த மாதிரி நம்ம பிஎஸ் கார்த்திக் அதிரடி பாய்ஸ்ன்னு வந்துட்டு நம்ம டீமில் யாரையும் எந்த கேர்ள்ஸையும் இது மாதிரி கேட்டது இல்லை, சரிங்களா?
நம்ம வெளி டீம்ல நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன். அது வேணா உண்மை. இப்போ நம்மளை மாதிரி வேற வேற பேனர்ஸ்லாம் இருக்காங்களே, வேற வேற பேனர்ஸ்லாம் இருக்காங்களே, அதில் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ட்டிக்காரவங்க கேட்குறது, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு நீங்கள் சொன்னீங்களே, அந்த மாதிரி விஷயம் அட்டன் பண்ணுறது கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். நம்ம டீமை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரிலாம் கிடையாது, பார்த்தது இல்லை. அதாவது நம்ம டீம், நம்ம பேனர் பிஎஸ் கார்த்தி அப்படின்ற பேனரில் இந்த மாதிரி நடந்தது இல்லை. இதுதாங்க சார் உண்மை. மேடம், இந்த ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இழந்தது என்ன, பெற்றது என்ன சார்? இதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும்னா பெற்றது தான் சொல்லணும். அவன் பெற்றதுன்னா ஃபஸ்ட்டு ரசிகர்கள் தான். இழந்ததுன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த பந்தம். இப்போ வீட்டில் பொறுத்தளவுக்கு டான்ஸ் வந்து பிடிக்காது. இப்போ நம்ம ஃபேமிலியிலேயே வந்து ஒரு காது குத்து கல்யாணம் அப்படின்னு போயிட்டோம்னா எங்கள் அக்காவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், பெரிய முன்பை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் போகும்போது டக்குன்னு அந்த இடத்துல ஒரு விசேஷத்துக்குன்னு போகும்போது சொல்லுவாங்க, என்ன இந்த மாதிரி உன் வீடியோ இப்படி வந்திருக்கு, இப்படி ஆடிட்டுருக்கு. அப்போ வந்து அந்த நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து இந்த மாதிரி வந்து கேட்பாங்க, இப்படி உன் வீடியோ வந்துட்டுருக்கு, இந்த மாதிரி ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் அந்த டைம். அதாவது இழந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த பந்தம். பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஜ் ஏறிட்டோடனே நம்ம அந்த ஆடியன்ஸோட அந்த என்கரேஜு, கைத்தட்டு. ஒவ்வொரு ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு சாட்லாம் பிடிச்சிட்டே உட்காந்துருப்பாங்க. சாட்ல ஐ லவ் யூ கஸ்தூரி அந்த மாதிரி சொல்லி ஆடியன்ஸ், நம்மளுடைய ஃபேன்ஸ் ஐ லவ் யூ கஸ்தூரின்னு சொல்லிட்டு. இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பீங்கல்ல, அதில் சாட்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி ஐ லவ் யூ கஸ்தூரி அந்த மாதிரி சாட்லாம் பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப இதுவே டான்ஸ் வந்து ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி. அந்த வீட்டை மறந்து, அதான் சொன்னல எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அந்த வீட்டை மறந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டான்ஸு, நம்ம ஆடியன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக இவங்க என்ன விருப்பப்படுறாங்களே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிடுவோம் அந்த மாதிரி தாங்க சார் தோணும். ஓகே, வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்கள் பேர் என்ன? என் பேர் சங்கீதா. எந்த ஊர் நீங்கள்? சென்னை தான். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ட்ரூப்பில் இருக்கீங்க? 5 வருஷமாக இருக்கேன். இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடுறது வீட்டுக்கு தெரியுமா? தெரியும். என்ன சொன்னாங்க ஆரம்ப காலகட்டத்தில்? இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்க யாருக்குமே ஒன்றும் அம்மா இருக்காது, இல்லை ஒன்றும் அப்பா இருக்காது, யாரும் கேட்க மாட்டாங்க, இல்லைனா கைட்டு விட்ருவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணுங்க தான் இங்கே இந்த ஃபீல்டுக்குள்ளே இருப்பாங்க அதிகமாக. யாரும் வசதியான பொண்ணுங்க எல்லாம் இல்லை, இல்லை கஷ்டமான பொண்ணுங்க தான் இங்கே இருக்காங்க. அப்போது அப்படி நீங்கள் இந்த ஆடலும் பாடலும் ட்ரூப்பில் கலந்துக்கிறதுக்கு என்ன காரணம்? எனக்கு வசதி இல்லை, அம்மா இல்லை, அப்பாவும் கைட்டு விட்டார் பார்க்கல, யாரும் வீட்டில் போனாலும் பணம் இருந்தால் தான் மதிக்கிறாங்க. அப்போ நினச்சேன் நம்மளே அடித்தாலும் கேட்க ஆள் இல்லை, சரி இந்த ஃபீல்டு உள்ளே நம்ம போகலாம் முடிவு பண்ணிட்டு தான் இதில் வந்தால் நல்ல பிள்ளையாக தான் உள்ளே வந்திருக்கும், நல்லா தான் இன்னமும் ப்ரோக்ராம் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த ஃபீல்டை பொறுத்தவரை உடைகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த உடைகள் வந்து ஸ்டார்டிங்கில் போடும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பயமாக இருந்துச்சு, அசிங்கமாக இருந்துச்சு, வெக்கமாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. ஆனாலும் அதை சகிச்சுக்கிறேன். வீட்டை சுற்றி நினச்சி பார்க்கும் போது அதை விட இது ஒன்றும் பெருசாக தெரியல. எல்லாரும் கைட்டு விட்டாங்களே, நான் எப்படி போனாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே என் ட்ரெஸ் எப்படி போட்டாலும் கேர் பண்ண யாரும் கேட்க ஆள் இல்லை, அதனால் மாற்றிக்கிட்டேன். என்னை எங்கே போனாலும் சரியாக பார்க்க மாட்டாங்க, இந்த பொண்ணை சம்பாதிக்க சம்பாதிக்காது அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இது மூஞ்சி பறிச்சு கேவலமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க, ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க என்னை. நிஜமாக எனக்கு அதுக்கேற்ற மாதிரி பிம்பிள்ஸ் ஜாஸ்தி வரும், என்னை ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளை எங்கேயும் பார்க்க மாட்டாங்க, நம்ம இப்படி தானா, நம்ம மூலையில தான் இருக்கோம், வெளியில் வர முடியாதா அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எல்லாம் படித்தவங்க தான் எனக்கு மெயினு, நாங்களாம் படிக்காதவங்க. அதாவது ரொம்பவும் படிக்கலை, படிக்காமல் இல்லை மீடியமாக. ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மளும் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துல வர மாட்டோமான்னு ஒரு ஃபீலிங், ஏக்கம் நிறைய இருந்துக்குது. நானும் நிறைய இடத்துல சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன்ல, டான்ஸ் ஆடும் போதெல்லாம் பார்ப்பேன், நாமளும் இப்படி ஆடி இருப்பேன், ஆடுறனா நல்லாயிருக்குமான்னு யோசிச்சுருக்கேன். ஆனால் இப்படி வருவோன்னு எதிர்பார்க்கல, ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான். யாரும் இல்லாதவங்களுக்கு தான் கடவுள் ஹெல்ப் பண்ணுவார். கடவுளை நம்பினா மட்டும்தான் நடக்கும், மனசில் யாரும் நம்ப கூடாது. நீங்க யாரா காதலிக்கிறீங்களா? காதலிச்சாங்க, கைட்டி விட்டாங்க. என்ன காரணத்துல? என்ன ரீசன் என்ன? ஒன்றும் வசதி இல்லை, இல்லைனா அம்மா இல்லை, இல்லைனா அப்பா சரியில்லை, நீ இந்த ஃபீல்டுக்குள்ளே இருந்தால் நீ சரிப்பட்டு வரமாட்ட அப்படின்னு சொல்லி கைட்டி விட்டுருவாங்க. ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சானா காதலிச்சாங்க? அதெல்லாம் தெரிஞ்சு தான் பணத்துக்காக லைக் பண்ணுறது. பணம் கொடுத்தோன்னா நல்ல பொண்ணு, பணம் கொடுக்கலன்னா நல்ல பொண்ணு இல்லை. நீங்கள் பணம் அவங்களுக்கு கொடுக்க? ஆமாம், ஹெல்ப் பண்ணுவோம், கொடுத்தா எதாவது வாங்கி கொடுப்போம். சரி நம்மளுக்கு யாரும் வாங்கி கொடுக்கல, அவங்களுக்கு நாம் வாங்கி கொடுக்கலான்னு ஹெல்ப் பண்ணுவோம். யாரும் அந்த பணம் கொடுத்தா மட்டும்தான் மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட லவ்வே வேணான்னு கழட்டி விட்டேன் நானும் தான். நீங்கள் கழட்டி விட்டீங்களா? அவங்க ஃபஸ்ட்டு செகண்ட் நான். ஓகே ஓகே. அதனால் கல்யாணமும் வேணாம் லவ்வும் வேணான்னு மறந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே இந்த ரத்த ஓட்டம் இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். தனியாகவே கஷ்டப்படணும். மேடம்,
நீங்கள் டான்ஸ் ஆடிக்கும் போது நான் உங்களை பார்த்துட்டே இருந்தேன். அதாவது மற்றவங்களை விட உங்கள் முகம் வந்து தமிழ்நாட்டுக்கே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு ஸ்டேட் மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலாக உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர்? தீபா. என்னோட நெகட்டிவ் பிளேஸ் வந்து பெங்களூர். பெங்களூர் தான். ஸோ நான் சைல்ட்ஹுட் டான்ஸர். இப்போ நீங்கள் சொன்னீங்க சைல்டுஹுட்லேருந்து டான்ஸர் அப்படின்னீங்க. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆடலும் பாடல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்களே, ஸோ இந்த தொழிலில் இருக்கீங்களே, என்ன காரணம்? சார், எல்லாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இதுக்கு வந்திருக்கிறேன். ஸோ ஃபிலிம் இண்டஸ்ட்ரினா அந்த ஃபிலிம் முடிச்சவருக்கு மட்டும்தான். ஆனால் இந்த தொழில் வந்து நமக்கு லைஃப் லாங் அப்படின்னா, நம்ம ஒரு கஷ்டத்துக்காகட்டும் ஒரு ஹாப்பினஸ்க்காகட்டும் இந்த ஆடல் பாடல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா யாருக்கு எப்படியோ தெரில, எனக்கு சம்மந்தப்பட்டவருக்கும் இந்த ஆடல் படம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகிச்சு, லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லாகிச்சு. ஸோ இப்போ வரைக்கும் ஆகட்டும், எனக்கு நான் உயிர் இருக்கிற வரைக்கும் முடிச்ச வரைக்கும் இந்த ஆடல் படம் நம்ம போய் கண்டினியூ பண்ணாமலே இருக்குது. Hey guys, this is Akiberry, AvalGlitz channel. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். 18,000 மேற்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற்ற கிராண்ட் ராயல் டூர்ஸ் உடன் உங்கள் மலேசியா சிங்கப்பூர் சுற்றுலாவிற்கு தயாராகுங்கள். This summer, soak in the fun and come enjoy India's family amusement park, VGP Universal Kingdom.